காது கேட்கவில்லையா, காதில் இறைச்சலா, தீர்விற்கு அணுகவும் சித்தர் இயர் ஃபவுண்டேஷன். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வெற்றிகரமான தொழில் முனைவோராகிட இணைந்திருவோம் தொப்பி பாப்பா குழுமத்தில். Behind its gold medals 8th edition பிரம்மாண்டமாக நடக்கும் போது வர மே 15th and 22nd சென்னை ஐலாண்ட் கிரவுண்ட்ல நடைபெற உள்ளது. உங்களுக்கான டிக்கெட்ஸ் வந்துட்டு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை பிரஸ் பண்ணிட்டு உங்களை டிக்கெட்ஸை வாங்கிக்கோங்க. அதுக்குள்ள போயிட்டு வரக்கூடிய செயற்கை கோள்களுக்கு இது மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படிமாங்க, அது நிறைய இருக்குது. செயற்கைக்கோள்கள் நம்ம துல்லியமாக நம்ம செய்கிறோம். செல்ஃபோனோ கம்ப்யூட்டரோ பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில சமயங்கள் ஏதாவது ஆச்சுன்னா டிஸ்டர்ப் அது இருக்குது. அது மாதிரி அந்த உள்ளே போய் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மின்னலைகள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நடக்குது. இப்போ இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. அறிவிப்பு கொஞ்சம் ஒத்து வரா மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் வந்து 12 கலங்கள் எடுத்துகிட்டு போனீங்க. அப்போ என்னையே என்னுடைய சக விஞ்ஞானிகள் நகைத்தார்கள். என்ன பார்த்து அது இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுற எதுக்கு பண்ணுறேன், இது தேவையில்லாத விஷயம், எதுக்கு இவ்வளவு கருவிகள் எடுத்துகிட்டு போகிறேன், நிலவில் நீர் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு என்ன பரிசீலித்தாங்க இல்லைன்னு சொல்லலை. அதாவது நம்ம செயற்கைக்கோள்கள் போகும்பொழுது இதே மாதிரி அட்லாண்டிக் கடலில் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து சம்பிக்கிறதுனால அதனுடைய செயல்களில் தடுமாற்றங்கள் வர்றத பார்த்தோம். அது ஏன் அப்படிங்கிறத பின்னால் புரிஞ்சுது. நானும் சரி கலாம் அவங்களும் மற்ற சக விஞ்ஞானிகளும் சொல்ல வேண்டும்னா வாரத்தில் முக்கால்வாசி நேரம் நம்ம வந்து நம்முடைய ஆய்வுகள் இருந்தாலும் அதை தாண்டி முடிஞ்ச அளவுக்கு மக்களிடம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. உச்சத்தில் இருக்கக்கூடிய 4-5 நாடுகளில் இந்தியா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒலிம்பிக்கிலேயோ மற்ற எதிலையோ ஜெயிக்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒன்று. மக்களுக்காக செயற்கைக்கோள்கள் பணிபுரியுது அப்படின்னா அந்த பணியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. ஸ்பெசிஃபிக் சார், இப்போ எவ்வளவு சேட்டலைட் இப்போ வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து எத்தனை சேட்டலைட் மக்கள் பயன்பாட்டுக்காக போயிட்டு இருக்கு, எத்தனை இராணுவத்துக்காக, எத்தனை வந்து இதுக்காக போயிட்டு இருக்கு? எந்த ஒரு காலகட்டத்திலையும் 50-55 குறைவில்லாத செயற்கைக்கோள் நம்ம இதே இருக்கு. இந்த காஸ்ட் கட்டிங்க்கு எவ்வளவு தூரம் நினைக்கிடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா புது பயணங்கள் போகும்பொழுது 4 முறை செய்வாங்க. அதாவது ஒன்றை வந்து ஒரு செஞ்சு பார்த்துட்டு ஒவ்வொரு அளவில் அப்போ 4வது செயற்கைக்கோள் தான் நிலவுக்கு போகும். அப்போ 4 முறை செய்யும் பொழுது அதற்கான காசு செலவாகும், அதற்கான ஆள்பலம் தேவை, அதற்கான காலம் தேவாகும். இதெல்லாம் சேர்ந்து தான் கண்டிப்பாக பணம் அதிகமாகும். அதை வந்து நாம் இல்லை ஒரு முறை தான் செய்யணும் நான் செய்கிறோம். இன்னமும் நம்ம ஊரில் வந்து அறிவியலையும் ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேட்டகரி இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. திருநள்ளார் கோயில் மேலே சேட்டலைட் போனால் வந்து சம்பிச்சிடும் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் செய்தி எங்கேயோ ஒரு யாரோ ஒருத்தர் கிளப்பி விட்ட ஒன்று, அதை உங்ககிட்ட கேட்டு நீங்கள் ஒரு குழு போட்டு ஒரு 4 பேர் வைத்து நீங்கள் போய் விசாரித்து இல்லைப்பா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் இல்லை இல்லை அவர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி நிலைமை இருக்குது. ஏன்னா குற்றச்சாட்டு சொல்கிறவங்க ப்ரூவ் பண்ணும். ஆமாங்க இப்படி ஒன்று இருக்குது, இல்லை நான் அவனை சொல்கிறேன் நான் ப்ரூவ். ஆனால் ஒரு அறிவியலாளர்கிட்ட போய் இப்படி சொல்லி நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய சொல்லுது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்தவொடனே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிக்கிது? இல்லை முதல்ல வந்து ஒரு நகைச்சு தள்ளி விட்டுட்டோம். இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதாவது அறிவியல் ரீதியிலையும் கூட நிலவில் நீர் இல்லை சொன்னதும் அறிவியல் தான், அதையும் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்போ மாதிரிச்சாங்க. அப்போ நம்முடைய சந்திரயான் போய் தான் முழு நிலவையும் பார்த்துட்டு தான், முழுசாக பார்த்துட்டு தான் பிறகு தான் சரியாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதே வகையில் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. அறிவுக்கு கொஞ்சம் ஒத்து வரா மாதிரி இருந்தாலும் கூட எங்கள் விவாதத்தில் அது மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி அவங்க நிலவில் நீர் இல்லைன்னு சொன்னாங்க. நிலவில் நீரில்னு சொல்லும்போதும் கூட நீங்கள் வந்து 12 கலங்கள் எடுத்துகிட்டு போனீங்க. அப்போ என்னையே என்னுடைய சக விஞ்ஞானிகள் நகைத்தார்கள். என்ன பார்த்து அது இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன், இது தேவையில்லாத விஷயம், எதுக்கு இவ்வளவு கருவிகள் எடுத்துகிட்டு போகிறேன், நிலவில் நீர் இருக்குதான்னு பார்க்குறதுக்கு என்ன பரிசீலித்தாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுவும் அறிவியலாளர் கூட்டம் தான். ஆனால் பொதுவாக அறிவியல் வந்து தியரி தானே சார், தியரி மாறிட்டு இருக்கு. ஐன்ஸ்டீன் வந்து ஈஸி கூட சொல்லுவாரு, சரி வேறு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி. கண்டிப்பாக அது கரெக்ட், அது நீங்கள் சொல்கிற சரி தான். அது வந்து அறிவியலினுடைய கோட்பாடுகள் பரிசோதனைக்கு உட்படுத்தணும். அதை தான் நம்ம உட்படுத்தணும் இல்லையா? இப்போ அதே மாதிரி இப்போ இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் ஏதாவது என்ன சொன்னது வந்து நம்முடைய செயற்கைக்கோளையும் அதை இணைச்சு அப்போ அதில் ஏதாவது உண்மையில் அறிவியல் இருக்குது. என்ன இன்னொரு காரகம் எடுத்துக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரொஃபஸர் ராவ் பற்றி சொன்னான்னு. இப்போ ப்ரொஃபஸர் ராவனுடைய நிறைய பேர் தெரியாது, முக்கியமான வேனலன் பெல்ட் கண்டுபிடிப்பில் அவரும் ஒரு பங்களிச்சிருக்கார். அதாவது நம்ம செயற்கைக்கோள்கள் போகும்பொழுது இதே மாதிரி அட்லாண்டிக் கடலில் பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல வந்து இது மாதிரி போகும்பொழுது ஸ்தம்பிக்கிறதுனால அது வந்து சில அதனுடைய செயல்களில் சில மாற்றங்கள் தடுமாற்றங்கள் வர்றதை
பார்த்தோம். அது ஏன் அப்படிங்கிறத பின்னால் புரிஞ்சுது, புரியுது இல்லைங்களா? இப்போ வேன் ஆலன் பெல்ட் அப்படிங்கிறது வந்து அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அது அது அதுக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய செயற்கைக்கோள்களுக்கு இது மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்கும். என்ன காரணம் சொல்லிடுங்க சார், அதுக்கு தான் கிளப்பிடுவாங்க. அதான், ஏன்னா அங்கே வந்து இது வந்து நிறையா இந்த எலக்ட்ரான் ப்ரோட்டான் இதெல்லாம் சேர்ந்து இது வரும்பொழுது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் அப்படிமாங்க, அது நிறைய இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து செயற்கைக்கோள்கள் ரொம்ப துல்லியமாக நம்ம செய்கிறோம். இப்போ நம்முடைய செல்ஃபோனோ கம்ப்யூட்டரோ பார்த்தீங்கன்னா அப்பப்போ சில சமயங்கள் ஏதாவது ஆச்சுன்னா டிஸ்டர்ப் அது இருக்குது. அது மாதிரி அந்த உள்ளே அந்த உள்ளே போய் வரும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மின்னலைகள் என்ன இருக்கக்கூடிய பாதிப்புகள் நடக்குது. இப்போ ஒரு கால் அது மாதிரி ஏதாவது இருக்குமா, இதை வந்து வேற மாதிரி சொல்கிறாங்களா? ஒரு சாமானியர்க்கலாமா அப்படின்னு அது மாதிரியான ஒரு விவாதம் எங்களுக்கு விவாதத்துக்கு உட்பட்டோம். ஏன்னா நம்ம ஊர்லேயே ஒன்று இருக்குது, அப்படி இருந்துச்சுன்னா சிறப்பான அது ஒரு கண்டுபிடிப்பாகவும் வரலாம். என்ன கண்டுபிடிப்பாகவும் கூட வரலாம். ஏன்னா வேணாலும் பெட்டை கண்டுபிடிச்ச மாதிரியும் நிலவில் நீர் கண்டுபிடிச்ச மாதிரியும் இது இருக்கலாம். இது வந்து என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். ஆனால் அங்கே வேணாலும் பெட்டில் சொன்னோம் இல்லையா, அதில் மாதிரி ஏதாவது நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய எல்லா செயற்கைக்கோள்களையும் அந்த பரிசோதனைக்கு உட்படுத்தணும். எதுவுமே இல்லை. அதுதான் ஏன் எதுக்காக சொன்னோம்னா, இதுக்கு எத்தனை பேர் சார் இருந்தீங்க இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு? இல்லை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்முடைய தரவுகள் மிக அதிகமாக இருக்குது. எல்லா செயற்கைக்கோளினுடைய தரவுகள் அப்படிங்கிறது வந்து சாதாரண மனிதனுக்கே அது அந்த இது பார்க்குற மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த செயற்கைக்கோள்கள் எல்லாம் வந்து ஒரு நாள் நான் 52 செயற்கைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஏதோ 2-3 செயற்கைக்கோளாக பறந்து போய்தான் இருக்கணும். அப்போ இப்போ வந்து நான் இருக்கக்கூடிய பதவிகள் இருக்கும் பொழுது எந்த ஒரு செயற்கைக்கோளும் ஒரு வினாடி 2 வினாடி ஏதாவது ஆச்சுனாலும் கூட அதை வந்து அன்னன்னைக்கு அந்தந்த துறையில் இருப்பவர்கள் மேலதிகாரிக்கு சொல்ல வேண்டிய ஆமாம் வந்துடும். அது வந்துடும். இந்த தரவுகளை வந்து மிக ஒரு 4-5 என்னுடைய இளம் அறிவியலாளர் வச்சுட்டு பார்க்கும் பொழுதே இதை வந்து சுலபமாக நம்மளால் சொல்ல முடியும். இந்த மாதிரி இருக்குதான்னு பார்த்து சொல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் காரணம் எழுதுவாங்க. எழுதும் பொழுது எந்த இடத்துலையும் இந்த இடத்த கோரிலேட் பண்ணவே முடியல. இப்போ ஸ்பேஸை பொறுத்தவரைக்கும் சார், அது குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட் வந்து ஹைலி டிபேட்டபிள் டாப்பிக்காக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக பார்க்கும்பொழுது ரெண்டு வியூ இருக்கு, நானே சொல்லிடுறேன். ஒன்று வந்து அதிகமாக இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பண்ண வேண்டிய காரியம் நிறைய இருக்குது, அதை பண்ணாமல் ஸ்பேஸில் போய் நிலாவில் தண்ணி இருக்கான்னு பார்க்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலி ஃபேக்ட்டு கொஞ்சம் தேடி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் யூஎஸ்லேயோ இல்லை ரஷ்யாவோ அல்லது சைனாவோ மற்ற இடங்கள்லாம் பண்ணது பார்க்கும்போது பட்ஜெட் ரொம்ப கம்மி. அதுக்குள்ளே சயின்டிஸ்ட் இவ்வளவு பண்ணுறதுங்கிறது கம்மி. அந்த பட்ஜெட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக, அதுவும் ஃபஸ்ட் டைமில் எவ்வளோ என்னெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணால் எங்கெல்லாம் கட் ஆகும்னு அவ்வளோ தூரம் பார்த்து தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த விமர்சனம் வந்து காலங்காலமாக எடுத்து ஐஎஸ்ஆர் தொடங்கலேருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விமர்சனம் இருக்குது, எப்படி பார்க்குறீங்க சார் அது? எனக்கு நானும் சரி கலாம் அவங்களோ மற்ற சக விஞ்ஞானிகளும் சொல்லுது என்னென்னா, நம்ம வந்து வாரத்தில் முக்கால்வாசி நேரம் நம்ம வந்து நம்முடைய ஆய்வகங்கள் இருந்தாலும் அதை தாண்டி முடிஞ்ச அளவுக்கு மக்களிடம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. அப்படி பண்ணும்பொழுது நம்ம வந்து இங்கே சிறப்பாக செய்கிறோம் அப்படிங்கிற பெருமை அவங்க மனசில் உருவாக்கணும். ஏன்னா ஒரு இந்தியனாக இந்த மண்ணிலிருந்து நம்ம ஒலிம்பிக்ஸ்க்கு ஓடுறோம், அது எவ்வளோ செலவு பண்ணுறோம்னு உங்களுக்கு தெரியும். கிரிக்கெட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே தொடாத உயரத்தை நம்ம இந்த இடத்த தொட்டிருக்கிறோம். உலகில் முன்னணியில் இருக்கக்கூடிய 4-5 நாடுகளில் விண்வெளித்துறைங்கிறதே உச்சம் அப்படிமாங்க, ராக்கெட் சயின்ஸாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அறிவியல் துறையில் உச்சத்தில் இருக்கக்கூடிய 4-5 நாடுகளில் இந்தியா இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒலிம்பிக்கிலேயோ மற்ற எதிலையோ ஜெயிக்கிறத விட ஒரு மிகப்பெரிய ஒன்று. அது ஒன்று. ரெண்டாவது, அது வந்து வெறும் வீம்புக்காக இல்லை, திரும்ப மக்களுக்கான முறையை போன அந்த வரையில் பார்க்கும் பொழுது உலகளாவில் எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டது மக்களுக்காக செயற்கைக்கோள்கள் பணிபுரியுது அப்படின்னா அந்த பணியில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. அதை வந்து நம்ம கடத்த வேண்டியது நம்முடைய மக்களுக்கு நம்முடைய கடமை. அதை தான் சொல்ல முயற்சிக்கிறேன். அதுவும் இல்லாமல் புள்ளி விவரப்படம் பார்த்தீங்கன்னா கூட பல துறைகள் நம்ம இந்தியாவுக்கே விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் எல்லைப்புறத்தில் நம்முடைய எல்லைகள் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளை விட எல்லை ரொம்ப இதாக இருக்குது. இப்போ சுற்றியே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே நண்பர்கள்னே சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வந்து பணி பகுதியில் இருக்கிறாங்க, அவங்கள வந்து அவங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு நம்முடைய செயற்கைக்கோள்கள் மிக மிக கனகச்சிதமாக இருக்குது. அந்த அதை தாண்டி இப்போ பொருளாதாரத்துக்கு மிக சிறப்பாக போகுது. அது எல்லாம் இப்போ கல்வி கோவிட் காலத்தில் நிறைய இணைக்க முடிஞ்சது, இப்போ சுதாதாரம் இந்த மாதிரி இப்படி பல துறைகளில். அதே மாதிரி சுற்றி கடல் இருக்கிறதுனால நம்ம பருவநிலை மாற்றங்கள் மிக அதிகமாக இருக்குது, புயல் வெள்ளம் வர்றதாக இருக்குது. இப்போ அதற்கான அறிகுறிகளை நம்ம சிறப்பாக சொல்ல முடியுது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியில்
ஒரு பெரிய புயல் வருது. அந்த புயல் வரும்பொழுது புயல் வருதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இறந்துட்டாங்க. வீட்டிலேருந்து இருந்தவங்க இல்லை, ரயில் போகுது, இன்றைக்கி அது ரயில் போகாது அது மாதிரி இல்லையன்னா அது மாதிரி சொல்லி அந்த பாதி அந்த பாதையில் பண்ணாத மாதிரி பண்ணியிருக்கிறோம். இப்போ வந்து அதை விட அதிகமான மக்கள் தொகை கடலோரம் இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு உயிரிழப்பு வர்றதில்லை. காரணம் நம்முடைய கணிக்க முடியும். இப்படி பல பல துறைகளில் நம்ம சிறப்பாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஏதோ ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னாலே ஏதோ நிலாவில் தண்ணி இருக்கான்னு பார்க்கக்கூடியவங்க, நிலாவுக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் அனுப்புகிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. ஆனால் சொல்லப்போனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாவில் தான் அதிகமான சேட்டலைட்ஸ் வந்து நம்ம சுற்றிக்கிட்டு, நம்ம தயாரித்த சேட்டலைட்ஸ் தான் வந்து ரிமோட் சென்சிங், ஜியோ மேப்பிங் அது மாதிரி ஏகப்பட்ட டெக்னிக்கல் திங்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் விவசாயத்துக்குமே பெரும்பாலும் உதவுது. நீர்நிலைகள் வந்து எவ்வளோ தூரம் முன்னால் இருந்துச்சு, எவ்வளோ தூரம் இப்போ ஆக்கிரமிப்புகள் இருக்குதுன்னு எடுக்கிறதுக்கு அது உதவுது. இப்போ டு பி ஸ்பெசிஃபிக் சார், இப்போ எவ்வளோ சேட்டலைட் இப்போ வந்து நமக்கு இந்தியாவிலேருந்து எத்தனை சேட்டலைட் மக்கள் பயன்பாட்டுக்காக போயிட்டுருக்கு, எத்தனை இராணுவத்துக்காக, எத்தனை வந்து இதுக்காக போயிட்டுருக்கு சார்? இல்லை நம்ம வந்து இப்போது இப்போ கடந்த ஒரு 10 வருடங்களை பார்த்திங்கன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் 50-55 குறைவில்லாத இது வந்து நம்ம இதாக இருக்குது. அதில் வந்து 12-13-6 செயற்கைக்கோள்கள் வந்து இந்த நேவிகேஷன் அப்படிம்பாங்க, அதாவது இடைநிலை சொல்வதற்காக. அது வந்து நம்முடைய பல பல காரணங்களுக்கு, நம்முடைய பயணங்களுக்கு தேவை. ஒரு விமானமே ஒரு ஒரு ஊர்லேருந்து ஒருக்கு போர் போகிறோம்னா ஒரு காலத்தில் சரியாக போக மாட்டாங்க. இப்போ இங்கேருந்து போகணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்கள் தொட்டு தொட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த ரேடார் மேப்பில் வரணும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து செயற்கைக்குள்ளே பார்க்குறதுனால நீங்கள் எப்படி காக்கை பறக்குதோ அது மாதிரி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு அப்படியே சரியாக போகலாம். அதனால் அதிகமாக எரிபொருள் விஷயத்தை பண்ண முடியுது. அதே மாதிரி இப்போ செய்தி பரிமாற்றத்துக்கு, இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தொலைக்காட்சி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்தியாவில். ரொம்ப நாள் கழித்து தான் தொலைக்காட்சியே வந்தது இந்தியாவுக்கு, அதுவும் மிக சிறந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அறையிலையும் வச்சுருக்காங்க. அது மாதிரி மக்களுடைய அது வந்து அது அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் இராணுவத்துக்கு அப்படின்னு தனியாக கூட இல்லாமல் இராணுவத்துக்கும் நமக்கும் தேவையாக இரண்டையும் ஒத்துப்புறமாகி, அதாவது நம்முடைய செயற்கைக்கோள்கள் பறந்து வரும்பொழுது எல்லைப்புறத்து போகும்பொழுது அங்கே பார்க்கும், இங்கே வரும்பொழுது இங்கே ஏதாவது வெள்ளம் இருந்துச்சா அதையும் பார்க்கும். ரெண்டையும் சேர்ந்து பார்க்குற மாதிரி நாம் இப்போ பண்ணுறோம். அதுக்கு மட்டுமே அப்படின்னு இல்லாமல் ரெண்டையும் சேர்த்து பண்ணுற மாதிரி நாம் பண்ணுறோம். இதை தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயிகள், விவசாய நிலத்தில் வந்து நீர் ஆதாரங்களை சரியாக போவதற்கு எப்படி கொண்டு வரலாம், நிறைய இந்த தடுப்பணைகள் போடணும்னா எந்த இடத்துல போட்டால் தடுப்பணைகள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது. அது இல்லாமல் பல இடங்களில் வந்து மழைநீர் சேகரிப்புக்கு பல மாநிலங்கள் தெரியும், மழைநீர் சரியாக சேகரித்து பல 100 ஏக்கரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன கடல் மாதிரியே செயற்கையாக புதுசாக உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து எங்கே மேடு பழங்கள் எங்கே சரி பண்ணோம்னா சிறப்பாக கொண்டு வர முடியும்னு சொல்கிறோம். அப்புறம் உழவர்கள் பயிரிட்டு அந்த பயிர் நிலம் என்ன அப்படின்னு இந்தியா முழுவதும் சொல்ல முடியுது. இதனால் வந்து அரசு துறையில் இருப்பவர்களுக்கு இந்தந்த இது நெல்லோ கோதுமையோ மக்காச்சோளமோ அறுவடை எப்படி வரும் அப்படிங்கிறது சில மாதங்களுக்கு முன்னால் கணிச்சு சொல்ல முடியும். இதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடையதை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் விவசாயிகளுக்கும் கூட இது பருவநிலை மாற்றத்தை முன்கூட்டியே நம்ம சொல்ல முடியும். இப்போ உழவன் ஆப் கையில் வச்சுருக்காங்கன்னா அதில் வந்து பல செயற்கைக்கோள்களுடைய தரவுகள் அங்கே போய் சேருது. இப்போ இப்படி பல வகைகளில் அதே மாதிரி நீங்கள் இப்போது காட்டு வளத்தை சரியாக பார்த்துக்கிறது, காட்டு வளத்தை ஒரு மனிதன் அழிக்காமல் பார்க்குறது, அல்லது காட்டில் ஏதோ ஒரு இடத்துல தீ வந்துச்சுன்னா உடனே தெரிவிக்க பண்ணுறது, அதனால் வந்து பல அழிவுகள் நாம் இது பண்ண முடியும். இது எல்லாம் தாண்டி நீங்கள் இமயமலை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பனி உருகி ஒரு பெரு வெள்ளம் வருது அப்படிங்கிறத சில நாட்களுக்கு முன்னால் சொல்ல முடியும். ஏன்னா 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஏதோ நடக்குது, அதை வந்து நம்முடைய செயற்கைக்கோள்கள் ஆள் நடமா அப்போ அந்த இடத்துல இருக்கிறத நம்ம முன்கூட்டி சொன்னோம்னா இந்த புயல் வர்ற மாதிரி தான் அதுவும் நீங்கள் பிரம்மபுத்திரால் வந்துச்சுன்னா நமக்கு இதை வரைஞ்சிடலாம், கங்கையில் இந்த இடத்துல வருது அப்படின்னு முன்கூட்டியே சொல்வதற்கான வாய்ப்புகளை இருக்குது. இப்படி பல பல துறைகளில் இந்தியாவுக்கே உரித்த வகையில் நாம் சொல்வதற்கு, அது இல்லாமல் மீனவர்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து எல்லை தாண்டி போகிறாங்க அப்படின்னா ஒன்று எல்லை தெரியலை அப்படிங்கிறக்காக, ஆனால் உண்மையில் பார்க்கும் பொழுது அதுதான் நமக்கு நாமே பண்ணோம் அப்படிங்கிறது. அப்படின்னா அது காரணம் ஒன்று எல்லை தாண்டி தெரியாமல் போனது, இன்னொன்று வந்து தாண்டி போகிறதுன்னு தெரிஞ்சாலும் கூட இங்கே மீன் இல்லை அந்த பக்கம் மீன் இருக்குதுவோ இருக்குமோ அவன் தேடி போகிறது, இன்னொன்று வந்து இயற்கையினுடைய சீற்றத்தினால அவங்களுடைய கப்பல்கள் அந்த பக்கம் தள்ளிட்டு போகிறது, இப்படி பல காரணங்களாக இருக்கலாம். இப்போ இது எல்லாம் சேர்த்து நம்ம இந்த செயற்கைக்கோள்களோட தரவுகள்லாம் சேர்த்து அவங்க கையடக்க அவங்களுடைய இதில் ஜிபிஎஸ்ஸில் அது என்ன வருதுன்னா நீங்கள் இங்கேருந்து புறப்படும் பொழுது நம்ம எல்லைப்புறத்தில் எந்த இடத்துல இப்போ மீன் இருக்குது நம்ம சொல்ல முடியுது. அப்போ உள்ளே போனால் பிறகு கூட மற்றபடியும் தெரியாது, புயல்னு சொல்ல முடியாது.
இப்போ இங்கே இருக்கக்கூடிய மற்ற இதுக்கு அங்கே இதாக இருந்தது. ஆனால் நம்மளோட செயற்கைக்கோள் வழியாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்க, ரெண்டு நாளைக்கு உள்ளே இதை வந்துட்டுருக்கு வந்துடுங்க அப்படின்ட்டு அந்தந்த மொழிகளில், இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் தமிழ் மொழியில், அப்புறம் மாதிரி ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கு தெலுங்கில், ஒரிசா வங்காளக்காரனுக்கு அப்படி, அதே மாதிரி குஜராத்திலிருந்து இந்த பக்கம் கேரளா வரைக்கும் அந்தந்த மீனவர்களுக்கு அந்தந்த மொழியில் போவதற்கான பண்ணியிருக்கோம். இப்படி நம்ம வந்து செயற்கைக்கோள்கள் அவ்வளோ இருக்குது ஒரு ஒரு பக்கம், அந்த செயற்கைக்கோள் தரவுகளினால் எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். இந்த உங்களோட மிஷன் பொறுத்தவரைக்கும் சார், ஏன்னா வந்து ஒரு ஒரு பல வருடங்களுக்கான ஒரு ஒரு சந்திராயன் டூ லான்ச் பண்ணுறோன்னா அது வந்து இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிக்கிறோம் கிடையாது. பல வருடங்களாக பல பேருடைய உழைப்பில் பல பேருடைய பொருளாதார விஷயங்களில் நடந்தால் வந்துட்டுருக்கு. பொதுவாக இந்தியா மாதிரி நாடுகள், வல்லரசு நாடுகள் இல்லாமல் இந்தியா மாதிரி நாடுகளில் ஒரு ஸ்பேஸுக்கான விஷயங்கள் எனக்கு இவ்வளோ பட்ஜெட் வேணும்னு கேட்டு அதை அப்ரூவ் வாங்கி அதுக்கப்புறம் மூவ் பண்ணி காஸ்ட் கட்டிங் எங்கெல்லாம் பண்ணலாம், நீங்கள் ரஷ்யாவில் கொடுத்தா எவ்வளோ வரும், அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட கொடுத்தா எவ்வளோ வரும், இவ்வளோ காஸ்ட் கட்டிங் பண்ணுறீங்களா, அந்த காஸ்ட் கட்டிங் மெத்தட் எப்படி நடக்கும்னு சொல்லுங்க சார். ஏன்னா பெரும்பாலும் நிறைய பேர் தெரியாது தான், அதனால தான் வந்து நீங்கள் அதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, குற்றச்சாட்டு அங்கே தான் வருது. இந்த காஸ்ட் கட்டிங்கு எவ்வளோ தூரம் மெனக்கெடுது இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, என்னுடைய சக அறிவியலாளர்களே கூட நம்ம சந்திரயான் செய்கிறதுக்கு முன்னே, ஈவன் சந்திரயான் செய்யும் போதும் கூட நீர் கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரே செயற்கைக்கோளை வச்சு நிலவுக்கு போகிறான் அப்படின்னு முயற்சி பண்ணுறதும் ஒரு தப்பான முறைப்பான்ட்டு மாதவன் நாயர் என்கிட்ட சொன்னார், நீ ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்பார் அவர். ஏன் அது ஒன்றுக்காக இவ்வளோ கேட்குறேன் கொஞ்சம் அவரே சொல்லியிருக்காரு, இல்லை சார் எனக்கு நம்பிக்கை இருக்குது பண்ணலான்னு போ. ஏன் அப்படின்னா எதுக்காக சொல்ல வரேன்னா, முக்கியமான ஒரு முடிவு என்ன அப்படின்னா, எப்போவுமே இது மாதிரி நிலவுக்கு செவ்வாய் மாதிரி போகும் புது பயணங்கள் போகும் பொழுது 4 முறை செய்வாங்க. அதாவது ஒன்றை வந்து ஒரு செஞ்சு பார்த்துட்டு ஒவ்வொரு அளவில், அப்போ 4வது செயற்கைக்கோள் தான் நிலவுக்கு போகும். அப்போ 4 முறை செய்யும் பொழுது அதற்கான காசு செலவாகும், அதற்கான ஆள்பலம் செலவாகும், அதற்கான காலம் செலவாகும், இதெல்லாம் சேர்ந்து தான் கண்டிப்பாக பணம் அதிகமாகும். அதை வந்து நாம் இல்லை ஒரு முறை தான் செய்யணும்னா செய்கிறோம். அந்த ஏன் ஒன்று செய்யற அப்படி செய்கிறதுக்கு காரணம் வீம்புக்காக இல்லை, ஏன்னா முதல் முறை செய்யும் பொழுது எப்படி அது சக அறிவியலாளர்களுடைய ஒரு மனநிலையை எனக்கு பார்க்குறேன் நான். இப்போ ஏன்னா 4 முறை செய்யும் பொழுது இது எப்படியும் போகாதுன்னு தெரியும். அப்போ சில பேர் எல்லாருமே இல்லை, சில பேர் வந்து சரி அப்படிங்க மாதிரி பண்ணுறாங்க, 2வது அதே மாதிரி, 3வது அதே மாதிரி, 4வது வரும்பொழுது இன்னொரு பிரச்சனை வருது, 3ஐயும் மெனக்கட்டவன் 4வதில் மெனக்கட மாட்டான், போதும். இப்போ ஆனால் எல்லோரும் வந்தால் தான் 4வது சரியாக வரும், எந்த இடத்துல யாரோ ஒருத்தர் சுணங்கினாலும் கூட பிரச்சனை வந்துடும். அதனால் ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம ஒன்று தான் செய்வோம், அந்த ஒன்று தான் போகுங்கிற பொழுது எல்லாருமே இந்த குழுவில் இருக்கிற எல்லாருமே தோற்றக்கூடாது அப்படின்னு செய்கிறாங்க, அதனால் சிறப்பாக வரும். 2வது பணவிரயம் இல்லாமல் போகும், அது ஒரு ஒன்றுக்காக நான் பண்ணுறோம். இதை தாண்டி பின்னால் வர்ற காலகட்டங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இம் அப்போ சிந்தனை செய்யும் கூட 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 அது கூட எப்படின்னா, முடிந்த அளவிற்கு நம்ம வந்து புதிதாக அது வரைக்கும் ஒன்று செஞ்சுருக்கோம் இல்லையா, செஞ்சு சரி கொண்டு வந்திருக்கோம், அந்த பாகங்களை எடுத்து இதில் போடுவோம் அப்படிங்கிற பொழுது எல்லா பாகங்களுக்கும் நம்ம வந்து புதிதாக ஆராய்ச்சி செஞ்சு புதுசாக சாதனங்கள் வாங்கி இணைக்கணும்னு இல்லை, அது பல செயற்கைக்கோளுக்கு போயிருக்கு, ஏதோ ஒன்று அதை இருந்து எடுத்து போடுறோம். அப்படி அந்த ஒரு மனப்பான்மை எடுத்து கொண்டு வர்றோம். இதெல்லாம் தாண்டி வரும் உடவ முடிந்த அளவுக்கு அதனுடைய இடையை குறைக்கணும் அப்படிம்போம். ஏன்னா மிகப்பெரிய செயற்கைக்கோளை செய்யும் பொழுது அது பிஎஸ்எல்வியில் போகாது, வேறு எங்கேயும் அனுப்ப வேண்டி வந்துடும். ஆனால் பிஎஸ்எல்வி இருந்தால் தான் நம்முடைய நாட்டில் நம்மளே செய்கிறோம், அப்போ நமக்கு விலை குறைவாக இருக்கும். இப்படி பல நோக்கு நம்ம பண்ணுறோம், பல நோக்கு பண்ணுறதுனால நம்ம இது குறைக்கிறோம். இதை தாண்டி பின்னால் வரும்பொழுது, கொஞ்சம் நான் மேலே வரும்பொழுது மேலே அவங்க கூட பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நான் திருப்பி வெற்றி காண்பிச்சதும் இருக்குது, அதனால் நம்முடைய வார்த்தைகள் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறோம்னா, இப்போ ஒரு செயற்கைக்கோள் ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கு தனித்தனியாக திட்ட மதிப்பு கொடுக்காமல் அது மாதிரி நான் 4 செய்கிறேன், அது மாதிரி நான் 5 செய்கிறேன் அப்படின்னு கொடுக்கும் பொழுது, நான் அதற்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பொழுதோ அதற்கான பாகங்களை வாங்கும் பொழுதோ ஒன்றுக்கு பதிலாக 4-5 வாங்குகிறோம். உங்களுக்கே தெரியும், கடையில் போய் 4 வாங்கினீங்கன்னா 1 அல்லது 5 வாங்கும் பொழுது ரொம்ப 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 சுலபமானது, அதை வந்து இங்கே கொண்டு வர்றோம். அப்படி கொண்டு வரும் பொழுது ஒன்றுக்கு பதிலாக முதல்ல ஒரு செயற்கைக்கோளுக்கு 4 முறை செஞ்சு அனுப்புறதுக்கு பதிலாக ஒரே செயற்கைக்கோளை 4 பண்ணும் பொழுது அதனுடைய இது வந்து இன்னும் சிறப்பாக வருது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 4 செயற்கைக்கோள் பண்ணணும் அப்படின்னு வாங்கின காசில் 5 செயற்கைக்கோள் பண்ணியிருக்கிறேன் நான்.
பாதுகாப்புத்துறைக்கு பண்ண வேண்டியதில்லை. அஞ்சு செயற்கைக்கோள் அது வந்து யாருமே பண்ணாது. ஏன்னா ஒவ்வொரு செயற்கைக்கோளே குறைஞ்ச காசு தான் வாங்குகிறோம், அதுலேயும் கூட கொஞ்சம் காசு மிச்சப்படுத்தி இன்னொன்று செய்கிறோம். ஏன்னா நாளில் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறக்காக அஞ்சு பாகங்களை செய்கிறோம். ஓகே, அஞ்சு பாகங்கள் ஆனால் எல்லாமே சரியாக வந்ததுனால அந்த அஞ்சாவது செயற்கைக்கோளையும் நம்ம அனுப்ப முடிஞ்சது. உலகளவில் சிக்கனமான செயற்கைக்கோள்கள் செய்பவர்கள் அப்படின்னா இந்தியர்கள் அப்படிங்கிறது இந்தியர்கள் சொல்லுவாங்க. எந்த ஒரு பொருளையும் இந்தியர்கள் வந்து ஈஸியாக பார்கன் பண்ணி சீப் ரேட்டுக்கு வாங்குவாங்க, அவங்களால வாங்குறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் அந்த ISRO விலைக்கு வந்து நம்ம சீப்பாக வந்து எவ்வளோ தூரம் காஸ்ட் கட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல புரியுது. காது கேட்கவில்லையா, காதில் இறைச்சலா, தீர்விற்கு அணுகவும் சித்தர் இயர் ஃபவுண்டேஷன். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். வெற்றிகரமான தொழில் முனைவோராகிட இணைந்திருவோம் தொப்பி பாப்பா குழுமத்தில். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகள், அசாத்தியமான மனிதர்கள், வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நம்பிக்கையோட போடக்கூடிய மனிதர்கள், அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றியும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றியும் நீங்கள் நேரடியாக எங்ககிட்ட சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. யாருடைய பார்வைக்கு அந்த செய்தி எட்டணுமோ அவங்களுக்கு நாங்கள் கொண்டு போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா? 6369116513 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாருங்கள், மாற்றத்தை முன்னெடுக்க ஒன்றிணைவோம்.